ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட எபிசோட் 8 பார்க்க போறோம். காய்ஸ், பாதி பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி அக்கா என்னக்கா வீடியோ லென்த்தாக விட மாட்டேங்கிறீங்கன்ட்டு. காய்ஸ், இந்த ட்ராமாவோட ஒரு எபிசோட் வெறும் 10 நிமிஷம் தான். ஸோ அதை எப்படி நான் லென்த்தாக விட வேணா உங்களுக்காக நான் ரெண்டு எபிசோடாக போட ட்ரை பண்ணல. ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் எப்படி போட, பார்ட் வைஸாக போடுவேன், நான் எபிசோட் வைஸாக போடுவான்ட்டு. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 8th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின்க்கு நைட் மேர் வந்தது, அதை தான் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, இங்கே ஹீரோ வந்து ஏதோ ஒரு போர் மாதிரி அது நடக்கிறதுக்கு போறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து அதை நோட்டீஸ் பண்ணல. அவர் பாட்டன் வந்து அவரோட பேக்ல அதாவது தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா ஹீரோயிங்க பத்தி இங்க என்ன பண்ற, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறாரு. அப்ப ஹீரோயிங் வந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன், நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்ட்டு ஸ்வீட்டா பேசுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, என்ன நீ ஸ்வீட்டா பேசுற, ஏதாவது வில்லத்தனமா ஏதாவது யோசிக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்கு. இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நீங்க வந்து கொஞ்சம் நல்லவர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஐஸ் போடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க போல, இது ஏதோ வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா, ஸோ இதை வச்சுக்கோங்க, நான் என்னோட கையாலே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கும். நம்ம ஹீரோவாக சந்தோஷமாயிடுறாரு, ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயிங்க லைட்டாக பிடிக்கும். ஸோ அதனால் ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அது வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அதை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணுறாரு, அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. நெக்ஸ்ட் வந்து நீ எனக்காகவே அது பண்ணணும்னே, ஆமாம் உங்களுக்காக தான் இது பண்ண, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கவும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் கேட்குறாரு, சரி இது என் ட்ரெஸ்க்குள்ள வைக்க ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு, ஆ அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும். அதை பாரு, நீ இப்போ என்னது எனக்கு மேடு தானே, ஸோ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லும். நம்ம ஹீரோயினுக்கு வர வழி இல்லை, ஸோ சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அது கொடுத்துருப்பாங்களே, ஸோ அதை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸாக வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து இதை நம்ம பண்ணி ஆகணுமா, சரி பண்ணிடலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட மனசில் கொஞ்சம் தயக்கத்தில் வந்து ஹீரோ கிட்ட க்ளோஸாக வராங்க. வந்து அவங்களோட கையை எடுத்து நம்ம ஹீரோவோட செஸ்ட் எடுக்கிற இடத்துல கரெக்டாக வச்சு அந்த இதை வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப 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 க்ளோஸாக இருக்காங்களே. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது, ஹீரோக்கும் வந்து ரொம்ப ஏதோ ஃபீல் டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோயினோட கை இருக்குல்ல அதை அப்படியே பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து இவன் எதுக்கு நம்ம கையை பிடிச்சான் அப்படின்னு தெரியாமல் பார்க்குறாங்க. இருந்தாலும் ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஹீரோயினோட கையை அப்படியே ஃபீலிங்கோடு அப்படியே ரொம்ப ஃபீலிங்காக தொடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அவங்களும் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி என் கையை விடுங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நேரம் அவங்க அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அவங்க நின்றுட்டு இருக்காங்க அங்கேயே. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் வந்து ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க, இந்த மாதிரி இவர் என் கையை பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கையை எடுத்துடுறாங்க. அப்போ ஹீரோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அது போயிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ போகணுனே வந்து அவங்களோட கை இருக்கு பார்த்தீங்களா அதே பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் யோசிக்கிறாங்க, இவன் வரதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஸோ இல்லைந்து என்ன தெரியுது, நம்ம ஹீரோயின் முன்னு இவன் தான் வந்து நம்ம ஃபேமிலியை வந்து கொலை பண்ணியிருக்கான்ட்டு கொஞ்சம் இதில் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க இப்படி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து, சார் இவங்கள தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்ட் சொல்லி, சரி நம்ம பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஹீரோயிங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து போயிடுறாரு. இங்கே ஹீரோயிங்க வந்து டபா டபாவாக தேடுறாங்க. அப்போது ஒரு டபாவை திறந்துட்டு நம்ம ஹீரோ சாரி நம்ம ஹீரோயிங் செம்ம ஷாக் ஆவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயிங்கோட அப்பா ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க, இந்த இதுதான் வந்து கவர்னர் பையன் மேரேஜ் பண்ணிக்கிற டோக்கன். அந்த டோக்கன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டப்பால இருக்கு. அதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, இவ்வளோ நாளா இவ்வளோ நேரமா இவனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் தான் டாங்குன்ட்டு. ஆனால் ஒரு வார்த்தையாவது இவன் சொன்னான்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறவங்க அப்பா வந்து இது மாதிரி இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்றதெல்லாம் சொல்றது யோசிச்சுட்டு இவன் ஏன் இப்படி பண்ணான்ட்டு அவங்களுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுது. அப்படியே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சுறாங்க அந்த இடத்துல உட்காந்து. அப்புறம் ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ ஹீரோயிங்க இங்கே என்ன பண்ற அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் வந்து உனக்கு ஈவு இறக்கம் எதுவுமே இல்லைடா அப்படின்னோடனே நம்ம ஹீரோ யோசிக்கிற, இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்வீட்டாக இருந்தால் இப்போ என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு யோசிச்சு நம்ம ஹீரோயிங்க பார்க்கவும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து உனக்கு இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு இவ இதை எடுத்துக்கிட்டான்ட்டு. அப்போ ஹீரோயிங் வந்து உனக்கு இவ்வளோ நாள் நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கா, ஆனால் இப்போ கூட ஒரு நிமிஷம் கூட நீ அவங்ககிட்ட போய் சொல்லலை நான்டா அவங்ககிட்ட, உனக்கு என்ன என்ன புள்ளி பண்ணணும், நான் கஷ்டப்படணும், அதனால தான் உன் ஆசை, நீ என் ஃபேமிலியை கொலை பண்ண இப்போ என்ன டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டுன்னு பேசிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எதுக்காக பண்ணாருன்ட்டு அவர் சொல்ல வராரு. ஆனால் நம்ம ஹீரோயின் அது எதுவுமே கண்டுக்காமல் நீ ஒரு இறக்க
அதே உனக்கு இறக்கமே இல்லைடா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்னன்ட்டு பேய் மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. ஏன்னா நம்ம ஹீரோயிங்க இவ்வளோ நாள் வந்து அவங்க சிஸ்டரு, நெக்ஸ்ட் இந்த பேலஸில் இருக்க எல்லோரும் வந்து புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஒரு வார்த்தையாவது நான் தான் உண்மையான டாங் அப்படின்னு சொல்லியிருந்தா என்னோடய ஹீரோயிங்க்கு இந்த நிலமை வந்திருக்காது. ஆனால் இப்போ ஹீரோவோட மெய்டாகவும் இருக்க தேவையில்ல. ஆனால் இப்போது எல்லாம் நிலமே மாறிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயிங் செம கோவத்தில் இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து இதை பாரு, நான் எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஒன்றும் என் நல்லதுக்கு பண்ணல, ஃபஸ்ட்டு என் ஃபேமிலியை நீ சாவடிச்சு அப்படின்னு சொல்லுமோ, அப்போ கரெக்டாக அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, டோக்கன் அது விழுந்துருது. ஸோ அது உடஞ்சிருது. நம்ம ஹீரோயின்க்கு ஒரே வெக்ஸாயிரு, நீ வேண்டுதான் தட்டி விட்டேன்னு நீ இல்லை அப்படி பண்ணல, நீ என்னை விட்டு போகாத அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து அவங்க கழுத்தில் வச்சு மிரட்டுறாங்க, நீ மட்டும் என்னை விடலைனா இங்கே நான் செத்துருவேன், உங்க கூட இருக்கிறதுக்கு நான் செத்துருவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மிரட்டவும் அவ்வளோதான். நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துலயே லாக் ஆயிடுறாரு. ஸோ அதனால் வந்து நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயிங்க விட்டுறாங்க. நம்ம ஹீரோயிங் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து ஏஞ்சிடுறாங்க. ஏஞ்சிட்டு அப்படியே வந்து அந்த கத்தியோடய வெளில வரும்போது நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் தான் உன்னை என் கையால் சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் வந்து அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. ஆனால் ஹீரோ யோசிக்கிறது, இவ தப்பு பண்ணுறா, இவ வந்து பழி வாங்கணும்னு இதில் வந்து கண் அவளோட கண்ணு மறைஞ்சிடுச்சு அதை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோயிங் வந்து அவங்க சிஸ்டர் தான் பார்க்க போகிறாங்க. அவங்க சிஸ்டர்கிட்ட நான் உன்னோட கொஞ்சம் பேசுவேன், என்னோட என்னடி உனக்கு பேச இருக்குது அப்படின்ட்டு அவசரம். ஓ நீ ரொம்ப திமிராக பேசுனேன். ஆமாம் நான் திமிரை தான் பேசுவேன், மெய்டுக்கு இங்கே என்ன வேலை போப்போ அங்கே போய் பெருக்கு போ அப்படின்ற மாதிரி அவள் திமிரா ரொம்ப திமிராக பேசுவேன். ஹா இனிமேல் யார் பெருக்க போகிறான்னு பார்க்கலாம், நீ தான் பெருக்க போகிறேன்னு என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு அவங்க சிஸ்டர் கேட்கும். ஹா நான் தான் உண்மையான டாங் அப்படின்னு, அது எனக்கு தெரியும் ஆனால் இவங்களுக்கு தெரியுமா இல்லை இல்லை அப்படின்ட்டு அவங்க சிஸ்டர் ஓ இது தெரிய வச்சுட்டா அப்படின்னு ஒன்னே எப்படி அதான் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஹீரோயினோட சிஸ்டர்ஸ். ஓ அப்போ இது என்னன்னு தெரியுமா, இதுதான் வந்து எங்கள் அப்பா எனக்கு வந்து கவர்னரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்த டோக்கன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்லுவோம். அவ்வளோதான் அவங்க செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பயம் தான், அவ்வளோதான் இப்போ இவங்க வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்கல்ல இவங்க இல்லைன்ட்டு தெரிஞ்சுட்டா, ஸோ அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இப்போ பாரு, இனிமேல் நீ ரோட்டில் இருக்க போகிற, நான் இங்கே இருக்க போகிறேன், என்னோட இடத்துக்கு நீ வந்து வாழலான்னு நினச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து பேசும். இவளுக்கு காரணம் என்ன, நீ பிச்சைக்காரி மாதிரி பேசுற அப்படின்ட்டு அவ பாட்டுன்னு அவ வாயிலிருந்து என்னென்னமோ வருது. அவள் கோவத்தில் என்ன பண்ணிடுறான்னா நம்ம ஹீரோயினோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சுதான். நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நம்ம ஹீரோயின் பிரேவ் ஆயிட்டாங்களா. ஸோ அதனால என்ன பண்றாங்க, ஒரு கத்தி எடுத்துக்கிறாங்க, ஹீரோவோட கத்தி தான். அந்த கத்தி எடுத்து நம்ம ஹீரோ அவங்களோட சிஸ்டர் கழுத்தில் வச்சு, என்ன நான் பழைய டாங்குன்னு நினச்சா நான் மாறிட்டேன், இனிமே நீ வந்து மாட்டினடி அப்படின்ட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட அவன் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அவங்க சிஸ்டர் செம ஷாக்கில் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயிங் வந்து நம்ம ஃபேங்கோட ரூம்க்கு வெளில நின்று வெயிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபேங்கோட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயிங் வந்து ஒரு கார்டனில் இருக்காங்க. அப்போ அவங்க பாட்டுன்னு வந்து செடி அதெல்லாம் வந்து ரசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஃபேங் வந்துடுறாரு. வந்து என்னாச்சு இங்கே என்ன பண்ணுறேன்னு, இல்லை நான் சும்மா தான் சுற்றுறேன் அப்படின்னு. ஓ அப்படியா, ஆனால் நீ வந்து என்னோட அங்கிளோட மெய்டாக இருக்கு, சுத்தமாக பிடிக்கல எனக்கு, நீ கொஞ்சம் ஃபியான்ஸியாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் இன்டைரக்டாக ஃப்ளர்ட் பண்ணுறாரு. இது நம்ம ஹீரோயின்க்கு புரியுது. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இவன் கண்டிப்பாக நம்மளை ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேங்கோட கதவை தட்டுறாங்க. ஃபேங்கோ வந்து அப்படியே வெளியில் வராரு. வெளில வந்து நம்ம ஹீரோயிங் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. அப்போ ஃபேங் கேட்குறாரு, இந்த மாதிரி என்னை எதுக்குமா கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயிங் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதாவது எப்படி சொல்லன்னு தெரியல, ஆனால் வந்து நான் இது உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நான் தான் உண்மையான டாங் அண்ட் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. ஸோ அதனால தான். ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் கைஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ பாய் கைஸ் அண்ட் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ பாய்.